வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நிரோஷனுடன் நான் டொனிட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடகாடு கிராமத்தில் அரசு காணியினை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து வரும் நிலையில் அதற்கு வடகாடு மக்கள் எதிர்ப்பு. உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக நிறைவு செய்ய ஆராய்ந்து வருவதாக தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தலை நடத்தும் நிலையில் அரசாங்கம் இல்லை, லக்ஷ்மன் கிரியெல்ல தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட வடகாடு கிராமத்தில் அரசு காணியினை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து வரும் நிலையில் அதற்கு வடகாடு மக்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர். இதற்கமைய மாந்தை கிழக்கு பிரதேச செயலகம் முன் தங்கள் கவன ஈர்ப்பை முன்னெடுத்த மக்கள் பிரதேச செயலாளர் செல்வி நவரத்னம் ரஞ்சனா அவர்களிடம் மனு ஒன்றினை கையளித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, தனிநபர் ஒருவர் சுமார் 100 ஏக்கர் அரசு காணியினை காடுகள் அழித்து தமது உடமையாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். கிராம மக்களின் விவசாய நடவடிக்கைக்காக காணிகள் மக்களுக்கு பகிர்ந்தளிக்க பல தடவைகள் கோரிக்கை விடுத்தும் வெளி கிராமத்தில் இருக்கும் அந்த நபர் இந்த காணியினை அத்துமீறி அபகரிக்கின்றார். அண்மையில் கிராம மக்களுக்கும் காணி அபகரிப்பாளர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த காணிக்கு செல்லும் பகுதியில் 2 போலீசார் கிராம மக்கள் சிலரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். இந்த நிலையிலேயே குறித்த பகுதி மக்களால் பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இந்த பேரணியின் போது கருத்து தெரிவித்த பிரதேச செயலாளர் இந்த காணி தொடர்பில் படிவம் ஓட்டப்பட்டு அதனை மீறியும் காணி அபகரிப்பு தொடர்ந்த நிலையில் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சமூகத்தின் ஒற்றுமை கருதி நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை யாரும் காணியில் இறங்காதவாறு தடை உத்தரவு எடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள முன்னாள் புலிகள் அமைப்பு உறுப்பினர்களின் வழக்குகளை விரைவாக நிறைவு செய்வது தொடர்பில் சட்டமாதிபர் ஆராய்ந்து வருவதாக இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறிக்கைக்கு இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள பதில் அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, அமைப்புகளை தடை செய்யும் சட்டத்தின் சரத்துக்கள் மீள்பரிசீலனை செய்யப்படவுள்ள போதிலும் அபிவிருத்தி மற்றும் நல்லிணக்கம் ஆகிய துறைகளில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றத்தினை கருத்தில் கொண்டு தடுப்பு சட்டத்தின் சரத்துக்களை மீள்பரிசீலனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சர்வதேச நிதி அமைப்புகளினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைகள் மற்றும் உயிர்த்த ஞாயிறு சம்பவம் குறித்து ஆராயும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் ஆகியவையும் கவனத்தில் கொள்ளப்படவுள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள அறிக்கை தவறான ஆதாரமற்ற உண்மைக்கு புறம்பான விடயங்களை உள்ளடக்கியுள்ளது. அத்துடன் இலங்கையினை சர்வதேச நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவது உள்ளிட்ட சர்வதேச மட்டத்தில் பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது குறித்து மனித உரிமை ஆணையாளரின் பரிந்துரையை இலங்கை அரசு நிராகரிக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் சடலங்களை தகனம் செய்யும் முடிவை மாற்றிய இலங்கை அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு உலக முஸ்லீம் லீக் பாராட்டு தெரிவித்துள்ளது. இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவுடனான தொலைபேசி உரையாடலின் போது உலக முஸ்லீம் லீக்கின் பொதுச் செயலாளர் ஷேக் முகமது அல் இசா இந்த பாராட்டை தெரிவித்திருந்தார். இந்த நடவடிக்கை இலங்கை அரசாங்கத்துக்கும் உலக முஸ்லீம் லீக்கிற்கும் இடையிலான நெருங்கிய உறவை வலுப்படுத்தும் என அவர் வலியுறுத்தினார். இதேவேளை இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் பொதுச் செயலகமும் இலங்கை அரசாங்கத்தின் முடிவை வரவேற்றுள்ளது. தொற்று நோய்களின் போது பல சந்தர்ப்பங்களில் முஸ்லிம்களை தகனம் செய்வதை தவிர்க்கவும் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் அடக்கம் செய்யவும் இலங்கை அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்ததாக இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையின் எல்லை பாதுகாப்பில் இந்தியாவின் ஒத்துழைப்புகள் மிகவும் அவசியம். ஆகவே அதனை கட்டாயம் பெற்றாக வேண்டும் என விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுதர்சன பத்ரன தெரிவித்தார். இலங்கை விமானப்படையின் 70வது ஆண்டு நிறைவையொட்டி இலங்கையில் இடம்பெற்று வரும் விமானப்படையின் கூட்டு கண்காட்சிகள் குறித்தும் இந்திய விமானப்படையை இணைத்துக் கொண்டமைக்கான காரணம் குறித்தும் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக ஏர் மார்ஷல் சுதர்சன பத்ரன மேலும் கூறியுள்ளதாவது, இலங்கையின் விமானப்படை பலவீனமானது என்பதே உண்மையாகும். எமது தாக்குதல் சக்தி 20% குறைவானதாகும். மேலும் இலங்கையின் பிராந்திய நாடுகளாக இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பசிபிக் எல்லையில் பலமான அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகளின் ஒத்துழைப்புகள் எமக்கு கிடைத்து வருகிறது. எனினும் இலங்கையின் எல்லையினை பாதுகாக்க வேண்டுமானால் இந்தியாவுடன் இணைந்து செயற்பட வேண்டும். ஆஸ்திரேலியாவும் கடல் எல்லை பாதுகாப்பில் எம்முடன் இணைந்து செயற்படுகிறது. அதேபோன்று இந்தியாவின் ஒத்துழைப்புகள் எமக்கு வேண்டும். இதேவேளை இலங்கையின் விமானப்படை கடந்த காலங்களில் பலவீனமாக காணப்பட்டது. எனினும் இப்போது அரசாங்கம் புதிய வேலைத்திட்டங்களை உருவாக்கி விமானப்படைகளை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்து
வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நோய் தொற்றினால் காப்பாற்ற முடியாதோரின் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு இரணை தீவை தெரிவு செய்து முஸ்லிம்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் இடையில் மோதலை உருவாக்க அரசு முயல்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ குற்றம் சுமத்தியுள்ளார். கத்தோலிக்கர் அதிக அளவில் வாழும் தீவில் உடல்களை அடக்கம் செய்ய முயல்வதன் மூலம் முஸ்லிம்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் இடையில் குரோதத்தன்மையையும் வெறுப்பையும் விதைக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு சம்பவம் குறித்த ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹரின் பெர்னாண்டோ முழுமையற்ற அறிக்கையை தான் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மன்னாரில் மேற்கொள்ளப்படும் சில அபிவிருத்தி செயற்பாடுகள் பிரதேச சபையின் அனுமதி இன்றி இடம்பெற்று வருகின்றமை தொடர்பாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு மன்னார் பிரதேச சபையின் தவிசாளர் SHM முஜாஹிர் அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது 1987 15 இலக்க பிரதேச சபைகள் சட்டத்தினூடாக ஒரு பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெறுகின்ற அனைத்து அபிவிருத்தி செயற்பாடுகளும் அந்த பிரதேச சபையின் அனுமதியுடனேயே நடைபெற வேண்டும் என்பதை தாங்கள் அறிவீர்கள். அவ்வாறு அனுமதியின்றி நடைபெறுகின்ற அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு இந்த நாட்டின் சட்டத்தை மதிக்கின்ற ஒரு பிரஜை என்ற வகையில் தாங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் என்பதையும் நான் அறிவேன். எனினும் எமது மன்னார் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெறுகின்ற சில அபிவிருத்தி செயற்பாடுகள் எமது அனுமதியின்றும் எமது கவனத்திற்கு கொண்டுவராமலும் இடம்பெறுகிறது. குறித்த செயற்பாடு தொடர்பாக மிகவும் மனவேதனையோடு உங்களுக்கு அறிய தருவதோடு அவற்றை மேற்கொள்பவர்கள் உங்களுடைய பெயரை பயன்படுத்தி வருகின்றனர் என்பதனையும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இவ்வாறான ஒரு கடிதம் முன்பும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு அதற்கான இந்த நடவடிக்கையும் இன்னும் எடுக்கப்படவில்லை. எனவே இதனை கவனத்தில் கொண்டு இதற்கான மிக விரைவான தீர்வினை வழங்குவீர்கள் என்பதை உங்களிடம் எதிர்பார்த்து நிற்கின்றோம் என அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எதிர்பார்ப்பில் உள்ள பசுல் ராஜபக்சவுக்கு எதிராக செயற்படுவோருக்கு பின்னால் சீனா செயற்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்து லங்கா சீனா அமெரிக்கா பூகோள அரசியல் தொடர்பில் ராஜதந்திர மட்டத்தில் செயற்பட்டு வரும் முக்கியஸ்தர் ஒருவர் இதனை தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் அந்த ராஜதந்திரி மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வரும் 2025 அல்லது 2024 இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படும் ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிட மாட்டார். மாற்றீடாக பசுல் ராஜபக்ஷவே களமிறங்குவார். இந்த தீர்மானத்தை ராஜபக்ஷ குடும்பமே எடுத்திருக்கின்றது. பசுல் ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு சீனா முற்றிலும் எதிர்ப்பான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என்பதே உண்மை. அதற்கு காரணமாக இந்தியாவுடன், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியுடன் நெருக்கமான உறவை பசுல் கொண்டிருப்பதை சீன தரப்பு சுட்டிக்காட்டுகின்றது. இலங்கையை வலைய நாடுகளில் மிளிர செய்வதாயின் அயல் நாட்டின் ஒத்துழைப்பு அவசியம் என்பதில் பசுல் உறுதியாக இருக்கின்றார். அதேவேளை அமெரிக்காவின் உதவியையும் பெறுகின்றார் என்பதை சீனா தெரிந்து வைத்துள்ளது. இதற்காகவே பசுலுக்கு எதிராக தற்போது அமைச்சர்களான விமல் வீரவங்ச, உதய கம்மன்பில மற்றும் இந்திய எதிர்ப்பு அரசியலை செய்கின்ற இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, இலங்கை சமசமாய கட்சி, தேச விமுக்தி முன்னணி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளையும் சீனா பின்னால் இருந்து தூண்டிவிடுகின்றது. பசுல் எதிர்ப்பு அரசியலினை மேற்கொள்கின்ற தரப்பினருக்கு உள்நாட்டில் இயங்கி வரும் நிறுவனம் ஒன்று கோடிக்கணக்கான ரூபாய்களை சீனாவின் உதவியுடன் அள்ளி வீசுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாகாண சபை தேர்தலை நடத்தும் நிலையில் தற்போது அரசாங்கம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியெல்லா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த ஊடக சந்திப்பில் லக்ஷ்மன் கிரியெல்லா மேலும் தெரிவித்ததாவது, மாகாண சபை தேர்தல் தொடர்பாக தற்போது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனினும் எமக்கு கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா என்பது சந்தேகமே. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை இலங்கை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஐநாவில் இந்தியா அழுத்தம் பிரயோகித்துள்ளது. இதன் காரணமாகவே ஐக்கிய நாடுகள் சபையினை சமாளிப்பதற்காகவே மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கருத்துக்கள் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அரசாங்கம் தேர்தலை நடத்தும் நிலைப்பாட்டில் இல்லை. இதன் காரணமாகவே தேர்தலை காலம் தாழ்த்துவதற்காக புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தெரிவுக்குழுவினூடாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போது அரசாங்கத்திற்கு சார்பான சட்டத்தரணிகள் ஊடாக அரசியலமைப்பு உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது முறையற்ற செயற்பாடாகும். 13வது திருத்தம் தொடர்பில் அரசாங்கத்திற்குள் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. அரசாங்கத்திற்குள்ளும் இணக்கப்பாடு இன்றியே புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறு இருக்கையில் எவ்வாறு இம்மால் யோசனைகளை முன்வைக்க முடியும்? இந்த முறைமையினை நாம் எதிர்க்கின்றோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.